மறைந்த மதுரை ஆதீனத்தின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. உடல்நலக் குறைவு காரணமாக காலமான மதுரை ஆதீனத்தின் 292வது பீடாதிபதியான ஸ்ரீல ஸ்ரீ அருணகிரிநாத ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளின் உடல் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அருகே அமைந்துள்ள மதுரை ஆதீன மடத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இன்று காலை மதுரை ஆதீனத்தில் 293வது மடாதிபதியான ஸ்ரீல ஸ்ரீ ஹரிஹர ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகளை நியமிப்பதற்கான ஆச்சாரிய அபிஷேகத்தினை தர்மபுர ஆதீனம் முன்னின்று நடத்தி வைத்து தீட்சையும் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மதுரை ஆதீனத்தின் உடலுக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர், மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் ஆகியோர் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அமமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர், இந்து மக்கள் கட்சித் தலைவர், இந்து முன்னணி, மதுரை மாவட்ட முஸ்லிம் ஐக்கிய ஜமாத் நிர்வாகிகள், எஸ்டிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி, நாம் தமிழர், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சி மற்றும் அமைப்புகளை சார்ந்தவர்களும் அஞ்சலி செலுத்தினர். திருவாவடுதுறை ஆதீனம், கோவை காமாட்சிபுரி ஆதீனம், தர்மபுர ஆதீனம், குன்றக்குடி அடிகளார், கேரள மாநிலத்து ஹிந்து ஆச்சாரிய சபையின் சௌபர்ணிகா விஜயேந்திரபூரி சுவாமிகள் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஆதீனத்தின் உடலுக்கு மீனாட்சியம்மன் கோயில் சார்பில் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான 4 கோயில்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதனையடுத்து ஆதீன மடத்திலிருந்து அவரது உடல் பூப்பல்லக்கில் அமர்ந்த நிலையில் வைக்கப்பட்டு திருவாவடுதுறை ஆதீனம், கோவை காமாட்சிபுரி ஆதீனம், தர்மபுர ஆதீனம், குன்றக்குடி அடிகளார் ஊர்வலமாக வந்தவாறு உடல் எடுத்து செல்லப்பட்டது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை வீதிகளை வலம் வந்து பின்னர் காமராஜர் சாலை வழியாக முனிசாலை பகுதியில் உள்ள ஆதீனத்துக்கு சொந்தமான இடத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதனையடுத்து தர்மபுர ஆதீனம், திருச்சி ஆதீனம், காமாட்சிபுரி ஆதீனம், வேளாக்குறிச்சி ஆதீனம், குன்னக்குடி ஆதீனம் உள்ளிட்ட ஆதீனங்கள் பல்வேறு அபிஷேக சம்பிரதாயங்கள் செய்யப்பட்டு பின்னர் அமர்ந்த நிலையிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது. நான் இங்கே தான் சார் மாட்டேன். ஏன் எப்படி? இதுவும் யாரு?